இல்லை, நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் முருங்கைக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்பு ஃபுல்லாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்து துவரம் பருப்பு. நான் அந்த பெரிய கப்புக்கு இந்த கப்பில் நான் துவரம் பருப்பை நான் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா, தக்காளி ஒன்று வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் வந்து காஞ்ச மிளகா 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கிறதுக்காக பச்சை மிளகா, ஒரு சின்ன பச்சை மிளகாவை 2 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கும் காஞ்ச மிளகா இது மிளகா போட போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சீரகம், பொடிச்சதாக இருந்தாலும் ஓகே தான், முழுசாக இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும், நான் தாளிக்கும் போதும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் வாசமாக இருக்கும். அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து பெருங்காயம். உங்கள்கிட்ட வந்து பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டு வந்ததை இதில் போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ அரிசிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். அந்த அரிசிக்கிற தண்ணியை நம்ம இதில் ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் நல்லா விட்டு குழைய வச்சிடலாம். பூண்டு ஒரு 4 பல் வச்சுருக்கேன். போட்டு இப்போ ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா குழைய விட்டுடலாம். 4-5 விசில் விட்டுருக்கேன், பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மேஷரோ இல்லை உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா நம்ம வச்சு நல்லா இதை கடைஞ்சி எடுத்துருவோம். மத்து இருந்தால் ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துடுறேன். மேஷரை வச்சு நல்ல தண்ணி வந்து நிறையா இருந்ததுன்னா தண்ணியை கொஞ்சம் எடுத்துடுங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசிச்சிங்கன்னா குயிக்காக நல்லா மசிஞ்சிடும். மிக்சியில் தயவுசெய்து போட்டுறாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து இந்த பச்சை மிளகாவை நான் ஒன்று தான் 2 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்பீங் அந்த க்ரீன் கலராக இருக்கிறதுனால தெரியாது, அதான் மோஸ்ட்லி வர மிளகா போட்டுக்கோங்க. நான் பெரியவங்க இருக்கிறனால கொஞ்சம் சின்ன பொடி மிளகாவாக போட்டேன். இப்போ இதனால் மசிச்சிட்டேன். இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், தாளிக்கு விட்டு தான் போகிறோம். ஸோ அதனால் கம்மியாக எண்ணெய் விட்டால் போதும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச நேரத்தில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டைமில் பெருங்காயம் பொடிசாக இருந்த பொடி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா தூள் பெருங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம முதைய அதில் போட்டாச்சு, இது வெடிச்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை போட்டுக்கலாம். நம்ம அந்த டிஷ்ஷுக்கு இன்னும் உப்பு போடலை. நீங்கள் அதிலே வேக வைக்கும் போதே போட்டிருந்தாலும் ஓகே தான். நான் இப்போ போடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா அளவாக போட்டுக்கோங்க. இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன் கொஞ்சம் அந்த தண்ணி வச்சுருந்தாலும் தண்ணி கொஞ்சம் வச்சு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். ஜெல் ஆகிறதுக்கு எல்லாம் சேரட்டும், ஒரு வாசம் வரும், அவ்வளோதான். மழைத்தறையெல்லாம் போட்டிங்கன்னா முருங்கைக்கீருக்கான வாசம் வராது. ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா அயன் ரிச், துவரம் பருப்பு ப்ரோட்டீன், ஸோ ரெண்டோட காம்பினேஷன் சூப்பரான காம்பினேஷன். பசங்களுக்கு நீங்கள் இதில் சாதமாக கட்டி கொடுத்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் அப்படியே அதை சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.